ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோடு தான் வந்திருக்கேன். ரெசிபியோடு சேர்ந்து ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு சின்ன லேடிஸ் பார்ட்டி ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, கேர்ள்ஸ் பார்ட்டி மட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ தான் இது. அதோடு சேர்ந்து ரெசிபியை வந்து பார்த்தீங்கன்னா பனீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா வீடு ஃபுல்லாக வந்து தம்பி ட்ராயிங் பண்ணுறேன், க்ளேவால் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா தரையும் வந்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். அங்கங்கே பார்த்தா கலர் கலராக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக மாப் பண்ணி விட்டுடலாம் சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல் முடிச்சு வந்ததுமே அவனுக்கு டயர்டாக இருந்ததுன்னு சொன்னால் சரியேன்னு சொல்லி அவனை தூங்க வச்சுட்டேன். அப்படியே அவன் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கூட கழட்டாமல் தூக்க வருதுன்னு அழுதுகிட்டே இருந்தான். அதனால் சரி ஓகே, அவன் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே அவன் தூங்கட்டும்னு சொல்லிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா சைலண்ட்டாக மற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாலும் போட்டு வச்சுட்டா அவன் எழுந்து வந்தது கரெக்டாக இருக்கும், அவனுக்கு வந்து பால் போட்டு கொடுக்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து சைடில் அவனுக்கு பாலும் போட்டு வச்சுட்டேன். நான் எவ்வளோ தான் வீடு க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் சரிதாங்க, அஷத் குட்டி இருந்தால் வீடு கலாம்புலான்னு நிறைய வந்து அங்கங்கே செதறி வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கிட்டு வாங்கி கொடுத்த டாய்ஸு புதுசுன்னு கூட பார்க்க மாட்டான், அதுக்கு உட்காந்து மெனக்கட்டு கலர் அடிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதனால் பசங்க இருக்கும்போது வீடு கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை க்ளீனாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் அவங்க வந்து ஸ்கூல் போகிற டைம்லேயோ இல்லை நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் மறுபடியும் அது கலைஞ்சு போகும், அது வேறு விஷயம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்கலாமே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் எழுந்திருக்கிறதுக்குள்ளே வீட்டை ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து யூஸ்வலாக லைசால் போட்டு மாப் பண்ணுவேன் இல்லை, அதுக்கு பதிலாக கல் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு மாப் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நம்ம நார்மல் வாட்டரில் மஞ்சத்தூள், கல் உப்பு, லெமன் வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு பச்சைக்கற்பூரத்தையும் நல்லா இந்த மாதிரி தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஜவ்வாது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி ஜவ்வாது மிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த பொருள் மட்டும் போட்டு நல்லா வந்து வீட்டை ஃபுல்லாக எல்லா கார்னர்லேயும் படுற மாதிரி மாப் பண்ணி விட்டுற போகிறேன். நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் ஏதாவது வேலை இருக்குது இல்லை நான் பெண்டிங்கில் ஏதாவது ஒர்க் வச்சுருக்கேன்னு போது சில சமயம் வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்லேயே அஷத் குட்டியோ இல்லைன்னா அஷத்தப்பாவோ தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து சைலண்ட்டாக வேலை பார்ப்பேன். ஒரு சத்தம் கூட வராத அளவுக்கு நான் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். அது வேலை எனக்கு கொஞ்சம் நல்லா நிறைய டைம் இழுக்கும் தான், பட் இருந்தாலும் சத்தம் போட்டால் எழுந்துருவாங்களே அப்படின்ட்டு நான் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இதுவே நான் தூங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் டிவியோட சவுண்டு அதிகமாகும், சத்தம் போட்டுட்டு இருப்பான் அஷத்து, என்ன சரியாகவே தூங்கவும் விட மாட்டாங்க. அந்த டென்ஷன்லேயே எழுந்து போயிட்டு அடைச்சே அப்புறமா தூங்கிக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அந்த வேலை செய்யும்போது கொஞ்சம் உருன்னு தான் வேலை செய்வேன் நான், ஏன்னா என்ன தூங்க விடல அதனால். அதுக்கப்புறம் நார்மலாகிடுவேன் நான் வேலை செய்ய. ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுமா இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்களான்னு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி நான் மாப் போடும்போது கூட சீராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு அஷத் குட்டி எழுந்துட்டான். சரி ஓகே எழுந்துட்டானே, அவனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவனை கொஞ்சம் பால் போட்டு கொடுக்கலாமேன்னு சொல்லி அவனை அப்படியே கையோடு தூக்கிட்டு போயிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக அவன் தூங்கி எழுந்ததுமே வந்து பால் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் முன்னாடியே பால் ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டு நான் மற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி அவன் எழுந்ததுமே வேணும்னு கேட்டதுனால சரி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணட்டுமேன்னு சொல்லி சோஃபாவில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போட்டு வச்சுருந்த பால் நல்லா ஆற்றி கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். இதுக்கப்புறம் அவனை ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். எனக்கு எப்பயுமே டே ரொம்ப பிஸியாக போகுங்க, ஏன்னா வந்து தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏறி இறங்கணும், இவனை ஸ்கூல் கூப்பிட்டு போய் விடணும், அப்புறம் கூட்டிகிட்டு வரணும், மறுபடியும் டியூஷன் கூட்டு போகணும், டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரணும், இதுக்கிடையில் கடைக்கெலாம் போகணும் வரணும்னா எல்லா வழியும் நானே பார்ப்பேனா. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கமெண்ட்ஸு கூட சரியாக ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடணும், ஏன்னா நான் இப்போ வர வர கொஞ்சம் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் உண்மையாக. ஏன்னா ரொம்ப பிஸியாக போகுது, ரொம்ப டயர்டாகிடுறேன் நானே, பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது. எனக்கு வந்து கிடைக்கிற ஃப்ரீ டைம்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் மட்டும்தான், அந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சிருவேன். படிச்சுட்டு முக்கியமான கமெண்ட்ஸ் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். மற்றபடி சூப்பர் வேறு ஏதாவது சொல்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து நான் வந்து ஹார்ட்டின் போட்டு விட்டுருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிப்ளை வரலைன்னா யாரும் ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, நான் கண்டிப்பாக வித்தின் ஒரு 5 டேஸ்க்குள்ளே நான் வந்து உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன்.
ஈவினிங் போல் ஆனதும் தம்பி டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படியே வாசலில் கொஞ்சம் மாக்கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு வத்தியெல்லாம் ஏற்றி வச்சு வீட்டை நல்லா ப்ளசண்ட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ டின்னர்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த டைம் டின்னருக்கு எனக்கு அஷத் குட்டி தான் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். அவருக்கு ஏதோ கொஞ்சம் முதுகு வலியும், அதனால சரி நானும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு பேனில் பட்டர் போட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பெருசாகவே நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கூட அந்த திக்னஸ் அந்த டேஸ்ட்டுக்காக நான் வந்து முந்திரியும் சேர்த்துருக்கேன். முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா தண்ணி சுண்டட்டும். அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் தயிர் கொஞ்சம், அப்புறம் பன்னீர் ஸ்லைஸ் ஒரு 4-5 சேர்த்துட்டு நல்லா அதை மைய அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி இருக்கோ இல்லையா, அதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக பட்டரு, கீ சேர்த்துட்டு நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா சீரகம் போட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, அப்புறம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது நல்லா வந்து குக் ஆகி மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கர்டு இருக்கும் இல்லையா, அந்த தயிர் பன்னீர் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா இன்னும் குக் ஆகணும். இதை வந்து மூடி போட்டு குக் பண்ணலாம், இல்லைனா அப்படியே குக் பண்ணிக்கலாம். தேன் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் தெரிஞ்சு வரும் இல்லையா, இந்த டைமில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி இலை, இது காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குள்ள அது, இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 hour முன்னாடியே இந்த பன்னீரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன், அதனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இறக்க போகிற டைமில் பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சூடோடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த பட்டர் வந்து லாஸ்ட்டாக 1 spoon அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, ஃபுல்கா, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுற சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மேலே எண்ணெய்லாம் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் இது மாதிரி ட்ரையாக தான் பண்ணுவேன். அதுவே நல்லா சாஃப்டாக, ஏன்னா இது நல்லா உப்பி வருதா ஃபுல்கா மாதிரி தவால பண்ணும்போதே, ஸோ அதனால சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நேரம் ஆனாலும் நான் அந்த சாஃப்ட்னஸ் போகாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பன்னீர் பட்டர் மசாலா போட்டு சூப்பராக அன்றைக்கி டின்னர் சாப்பிட்டு முடித்தோம். ஃபைனலாக வந்து இந்த வீடியோட ஹைலைட் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து, அதாவது இந்த கிளிப்ஸ் பார்க்குற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேடிஸ் பார்ட்டி இருக்குது, அதனால் நான் வந்து உங்களுக்காக வைக்க போகிறேன். ஸோ நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த பார்ட்டி வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு நாள் கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன இதெல்லாம் வேண்டாம் மாயா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், அதான் பர்த்டேவே முடிஞ்சு போச்சு அப்படின்னா, இல்லை இல்லை சுபஸ்ட் எனக்கு உங்கள் பர்த்டேன்னு நான் எனக்கு தெரியாது, நான் கேக் கொடுத்தேன் பார்த்திங்களா அன்றைக்கி தான் வந்து எனக்கு பர்த்டே அவங்களுக்கு தெரியும், ஸோ அதனால் நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் பெருசாக எடுத்துக்கல, பட் அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சின்ன கேர்ள்ஸ் மட்டும், அதாவது நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நெய்பர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள மட்டும் கூப்பிட்டு நம்ம சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். பிகாஸ் எல்லாருமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு முளைக்கு போயிடுவாங்க. எப்படி சொல்கிறது, இப்போ மாயா வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத் போயிடுவாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மந்த் செப்டம்பர் மந்த்து 30 ஓடு அவங்க கிளம்புறாங்க. ஸோ
மாயாவும் கிளம்பிடுவாங்க. இப்போ ரேஷ்மி வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் இந்த வீடியோவில் வருவாங்க பாருங்கள். ரேஷ்மியை ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் காமிச்சிருப்பேன். பேபி ஷவர் ஃபங்க்ஷனு அப்புறம் நேமிங் செரமனி இது மாதிரிலாம் வந்து நான் போய் அட்டன் பண்ணியிருப்பேன் கீழே. ஸோ அந்த வீட்டில் ரேஷ்மியும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு கூட சரி இந்த இது லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இன்வைட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக போச்சு. பட் ஒரு மாதிரி எமோஷனலாகவும் இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு கிளம்பிடுவாங்க. குஷ்பு சிஸ்டர் அதோ ரெட் கலரில் ஒரு குழந்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் இந்த இந்த இயர் எண்டோடு அவங்க கிளம்பிடுவாங்க போல். ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னா நான் மட்டும் தனியாக இருப்பேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில், அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஓகே அவங்க பார்ட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, சரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்து ஓகே சொல்லிட்டேன். மாயை வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்கன்னா தஹி வடை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நம்ம ஊர்லலாம் தயிர் வடை சொல்லுவோம் இல்லையா அதுதான். பட் அவங்க வந்து ஏதோ புளி சட்னி மின்ட் சட்னிலாம் போட்டு ஏதோ பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க பண்ணது ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இதுதான். பட் நான் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன், பீட்ஸா அப்புறம் வந்து கார்லிக் பிரெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், அப்புறம் வந்து கோக் இவ்வளோதான். ஸோ ஏன்னா வந்து நான் அன்றைக்கி கேக் கொடுக்க போனக்கு ரேஷ்மி வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி என்ன நீங்கள் கேக் மட்டும்தான் கொடுக்குறீங்க வேறு எதுவும் இல்லையா, எனக்கு வந்து பீட்ஸா வேணும் பிரியாணி வேணும் அப்படி கேட்டிருந்தாங்க. சரி அவங்களும் வந்து கிளம்ப போகிறாங்க ஊருக்கு, சரி அவங்க ஆசைப்பட்டு வாய் திறந்து வேறு கேட்டுட்டாங்களா, அதனால் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிடலாம் சொல்லிட்டு நான் பீட்ஸா ஆர்டர் பண்ணிட்டேன். பீட்ஸா அப்புறம் கார்லிக் பிரெட் ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஃபன்னாக போச்சு. கொஞ்ச நேரம் வந்து டான்ஸ் ஆடிட்டு வந்து ஆடி ஆடி டயர்டானதுனால அதுக்கப்புறமா போயிட்டு ரூமில் உட்காந்து நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு பீட்ஸா சாப்பிட்டுடலாம், ஏன்னா அது கொஞ்சம் சூடு ஆறிடும் அப்படின்றதுனால. நல்லா ஆட்டெல்லாம் ஆடி முடித்ததுக்கப்புறமா எல்லோரும் டயர்டாயிட்டாங்க. இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸாக வந்து கதை பேசிக்கிட்டு நல்லா ஃபன்னாக போச்சு அந்த டைமு. உண்மை சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஃபுல்லாக லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஜாலியாக ஃபன் பண்ணி ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இப்படிலாம் நான் வந்து என்ஜாய் பண்ணதே இல்லை. இது என்னுடைய 31st பர்த்டே. ஸோ இந்த டைம் என்னோட மறக்க முடியாத ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் பண்ணும்போது காலேஜ் டேஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கூட பீச் போகிறது இல்லைனா பார்க்கு இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் பார்லர்லாம் போய் சாப்பிட்டு ஒன்றா போயிட்டு வருவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் தான். பட் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து நான் பண்ணதே இல்லை. பட் எனக்கு இது ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு மெமரபிளை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும், இதை மறக்கவே முடியாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இவங்களுக்கு குட்டி குழந்தைங்க இருக்குது. ஸோ அவங்களுக்குமே ஒரு மீ டைம் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா, அதனால் இந்த பார்ட்டி ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நல்லபடியாக இந்த பார்ட்டி போச்சு. அண்ட் இந்த விலாகோட எண்டுக்கும் வந்துட்டோம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மந்திரமா ஒரு சின்ன லைக் கொடுங்க. இனி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.